சென்னை பெங்களூரு ஹைதராபாத் அகமதாபாத் தில்லி ஆகிய நகரங்களில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து இன்று தொடங்கியது கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமலில் இருந்ததால் நாடு முழுவதும் மெட்ரோ ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன தற்போது நான்காம் கட்ட தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதால் நாடு முழுவதும் மெட்ரோ ரயில் சேவைகள் இன்று முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி சென்னை விமான நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து இன்று காலை ஏழு மணிக்கு முதலாவது மெட்ரோ ரயில் வண்ணாரப்பேட்டை புறப்பட்டது முகக்கவசம் அணிந்து வரும் பயணிகள் மெட்ரோ ரயில் நிலையங்களின் நுழைவாயில்களில் கிருமி நாசினி மூலம் கைகளை சுத்தப்படுத்துவதோடு உடல் வெப்பநிலை பரிசோதனைக்குப் பிறகு ரயில் நிலையங்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் அதனைத் தொடர்ந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து டிக்கெட் கவுண்டருக்கு செல்லும் பயணிகளுக்கு நேரடி தொடர்புகளை தவிர்க்கும் விதமாக பணமில்லா பரிவர்த்தனை மூலம் தொடுதல் இல்லா பயணச்சீட்டு வழங்கப்படுகிறது ஸ்மார்ட் கார்டு மற்றும் செல்போன் உதவியுடன் கியூஆர் கோட் முறைகளில் பயணச்சீட்டு வழங்கப்படுகிறது எனினும் பழைய கட்டண விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பயணிகள் நோய் தொற்று ஏற்படாமல் நடைமுறைகளுக்கு விரைந்து செல்ல ஏதுவாக சென்னையில் உள்ள முப்பத்தி இரண்டு மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் தானியங்கி கதவுகளில் பயண அட்டையை பரிசோதிக்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது தில்லியில் முதல்கட்டமாக காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலையில் நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் மெட்ரோ ரயில்களை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது வரும் பனிரெண்டாம் தேதி முதல் மெட்ரோ ரயில் சேவைகள் வழக்கம்போல் இயங்கும் என தில்லி மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது கட்டுப்பாட்டு மண்டலங்களில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களின் கதவுகள் மூடப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல ஹைதராபாத் பெங்களூரு நகரங்களிலும் இன்று மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியது நூற்று அறுபத்தி ஆறு நாட்களுக்குப் பிறகு தமிழகம் முழுவதும் இன்று பேருந்து போக்குவரத்து தொடங்கியுள்ளது கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது பின்னர் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை மண்டலம் தவிர்த்து ஏனைய மண்டலங்களில் பேருந்து போக்குவரத்து இயக்கப்பட்டது கொரோனா தொற்று வேகமாக பரவியதால் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் அனைத்து பேருந்து போக்குவரத்தும் ரத்து செய்யப்பட்டன இதைத் தொடர்ந்து கடந்த ஒன்றாம் தேதி முதல் மாவட்டங்களுக்குள் பேருந்து போக்குவரத்து தொடங்கியது இந்நிலையில் இன்று முதல் அனைத்து மாவட்டங்களுக்கு இடையே பேருந்து போக்குவரத்து தொடங்கியுள்ளது இதற்காக அரசு பணிமனைகளும் பேருந்துகளும் சுத்தம் செய்யப்பட்டு கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன அரசு விரைவு பேருந்துகளில் பயணம் செய்ய நான்காயிரம் பேர் முன்பதிவு செய்துள்ளனர் என்றும் தேவைக்கு ஏற்ப பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் தலா இருபத்தி நான்கு பயணிகளுடன் பேருந்துகள் இயக்கப்பட சென்னையிலிருந்து மட்டும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் இருநூற்று அறுபது பேருந்துகள் இயக்கப்படுகிறது பிற அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளும் சேர்த்து எண்ணூறு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்